வணக்கம். இந்தியர்களாக நாம் பெருமைப்பட வேண்டிய தருணம். இந்திய மகாதேசம் தற்போது G20 கூட்டமைப்பிற்கு தலைமையேற்றுள்ளது. உலகின் மிகவும் வசதியான, மிகவும் வலிமையான 20 நாடுகளின் கூட்டமைப்பாகும் G20. 20 நாடுகள் என்று கூறப்பட்டாலும் அந்த கூட்டமைப்பில் 20 நாடுகள் மட்டும் இடம்பெறவில்லை. ஆம், 19 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் உள்ளதாகும் G20 கூட்டமைப்பு. அப்படி பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டும் 27 நாடுகள் உள்ளன. அந்த வகையில் மொத்தம் 46 நாடுகள் அங்கம் வகிக்கும் கூட்டமைப்பின் தலைமையை ஏற்றுள்ளது இந்தியா. அடுத்த நவம்பர் 30 வரையிலான ஓராண்டு காலம் உலகின் மிக வலிமையான 20 நாடுகளின் கூட்டமைப்பிற்கு இந்தியா தலைமை வகிக்கும். இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும். இதன் முக்கியத்துவத்தை இந்தியர்களாகிய நம்மில் எத்தனை பேர் எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளோம் என்று தெரியவில்லை. காரணம், அமெரிக்காவும் பிரிட்டனும் ஐரோப்பாவின் அனைத்து நாடுகளும் சவுதி அரேபியாவும் சீனாவும் ஜப்பானும் எல்லாம் அங்கம் வகிக்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டமைப்பாகும் G20. உலக பொருளாதாரத்தில் 85% இந்த G20 கூட்டமைப்பு நாடுகள் பங்காற்றுகின்றன. அத்தகைய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்தியாவை போன்ற ஒரு நாட்டினால், மோடியை போன்ற ஒரு தலைவரால் இந்த வாய்ப்பை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பாகும். உலகிற்கு இந்தியாவின் முக்கியத்துவத்தை, இந்தியாவின் தனிச்சிறப்பை தெரியப்படுத்துவதற்கு கிடைத்துள்ள ஒரு ஆண்டாகும் இது. G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ள சிறப்பான தருணத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்தியாவின் G20 தலைமைத்துவம் மனிதகுலம் முழுவதும் பயன்பெறுவதை நோக்கிய பணியாற்றுதலாகும். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். இன்று உலகம் எதிர்நோக்கும் பெரும் சவால்களுக்கு ஒன்றாக சேர்ந்துதான் தீர்வு காண முடியும். இந்தியா உலகின் ஒரு சிறிய வடிவமாகும். கூட்டாக முடிவெடுக்கும் மிக பழமையான பாரம்பரியங்களுடன் ஜனநாயகத்தின் அடிப்படை உயிரணுவாக இந்தியா திகழ்கிறது. மக்கள் நலனுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், நமது ஒரே பூமியை புனரமைத்தல், நமது ஒரே குடும்பத்திற்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், நமது ஒரே எதிர்காலத்திற்கு நம்பிக்கையை அளித்தல் ஆகியவை நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். இந்தியாவின் G20 செயல்பாடு அனைவரையும் உள்ளடக்கிய லட்சியமிக்க, செயல்திறன் சார்ந்த உறுதியான முடிவெடுத்தலாகும். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் தலைமை பொறுப்பாக மாற்ற வேண்டும். மனிதகுலம் முழுவதற்கும் பலனளிக்கும் வகையில் அடிப்படை மனப்போக்கில் மாற்றத்தை உருவாக்கி முன்னேறி செல்ல வேண்டிய மிகச்சிறந்த தருணம் இது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒற்றுமையை போதிக்கும் நமது ஆன்மீக பாரம்பரியங்களை உந்து சக்தியாக கொண்டு உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய நேரம் இது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. 90களின் பிற்பகுதியில் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார நெருக்கடியால் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பணக்கார நாடுகள் நிதி இழப்பு, விலைவாசி உயர்வு, தட்டுப்பாடு, வேலைவாய்ப்பு போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. அதுபோன்ற சவால்களை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டுமானால் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புள்ள வளரும் நாடுகளையும் கூட்டமைப்பாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என வளர்ந்த பணக்கார நாடுகள் எண்ணின. அதன் அடிப்படையில் 1999 உருவாக்கப்பட்டதுதான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், கனடா, சவுதி அரேபியா, இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 20 நாடுகள் அடங்கிய G20 கூட்டமைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டமைப்பின் உறுப்பினராக இருக்கும் ஒரு நாடு தலைமை தாங்கி இந்த கூட்டமைப்பின் உச்சிமாநாட்டை வழிநடத்தும். அந்த வகையில் 2022 17வது உச்சிமாநாட்டை இந்தோனேசியா தலைமையேற்று நடத்தியது. நவம்பர் 15-16 ஆகிய இரு நாட்கள் இந்தோனேசியாவில் பாலித்தீவில் நடைபெற்ற மாநாட்டில் ரஷ்ய அதிபரை தவிர மற்ற நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாநாட்டின் நிறைவு நாளன்று இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ அடுத்த ஓராண்டுக்கான G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்திய பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். பொறுப்பேற்றுக் கொண்டு பேசிய பிரதமர் மோடி, அன்று இந்தியாவின் தலைமையிலான G20 கூட்டமைப்பு அனைத்தையும் உள்ளடக்கிய லட்சியமிக்கதாக செயல்படும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும், அமைதி, நல்லிணக்கம் என்ற வலிமையான கருத்துக்களை நாம் வலுப்படுத்த வேண்டும், இயற்கை வளங்கள் நமக்கு சொந்தமானவை என்று தனியுடைமை சிந்தனையை மாற்றி இயற்கை வளங்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இந்தியாவின் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். இவை அனைத்துக்கும் முன்னுரிமை அளிக்கும் விதமாக இந்தியாவின் தலைமையிலான G20 கூட்டமைப்பின் கருப்பொருள் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இந்தியா தமது தலைமை இலக்காக நிர்ணயித்துள்ள நிலையான வளர்ச்சி, பெண்களுக்கு அதிகாரம், இலத்திறனியல் உட்கட்டமைப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு, காலநிலை கட்டுப்பாடு, சர்வதேச உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, உறுப்பு நாடுகளுக்கிடையான பிரச்சினைகளை களைவது போன்ற நடவடிக்கைகளில் திறம்பட செயலாற்ற வேண்டிய சவால் உள்ளது. புவிசார் பிரச்சினைகளை பொறுத்தவரை உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கூட்டமைப்பின் அங்கமான ரஷ்யாவுக்கு போரை தவிர்க்க உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டிய தேவையும் கடமையும் இந்தியாவுக்கு உள்ளது. அதேபோல அண்டை நாடான சீனாவுடனான இந்தியாவின் எல்லை பிரச்சினை, சீனா தாய்வான் இடையேயான போர் பதற்றம் போன்ற பிரச்சினைகளை சமாளிக்க சீனாவிடமும் சுமூகமான பேச்சுவார்த்தையை இந்தியா மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு தலையாய பிரச்சனையாக தற்போது இருக்கும் பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க ஒருங்கிணைந்த பொருளாதார ஒப்பந்தங்களை ஏற்படுத்த இந்தியா தலைமையிலான G20 கூட்டமைப்பு வழிவகை செய்ய வேண்டிய நிலையும் உள்ளது.
அனைத்திற்கும் மேலாக அனைத்து நாடுகளுக்கும் சவாலாக இருக்கும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த கார்பன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வல்லரசு நாடுகள் வளர்ந்த நாடுகளுக்கு தகுந்த வழிமுறைகளையும் இந்தியா வழங்க வேண்டிய பொறுப்பில் உள்ளது. இந்தோனேஷிய மாநாட்டில் அடையாளப்பூர்வமாக தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரப்பூர்வமான தலைமையை December 1st முறைப்படி ஏற்றுள்ளது இந்தியா. அடுத்த ஆண்டு இந்தியாவில் 18th உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தும். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள வெவ்வேறு நகரங்களில் G20 கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது.